ஹாய் வீவோஸ், இந்த பதிவில் பயிர் வளர்ச்சிக்கு தேவையான இரண்டு முக்கிய கரைசலை பற்றி சொல்லியிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பயிர் வளர்ச்சிக்கு தேவையான கரைசலை நெல், அனைத்து வகையான காய்கறி பயிர்கள், பழப்பயிர்கள் அனைத்திற்குமே இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஹாய் வீவோஸ், இது உங்கள் கோக்ரீன் ஃபார்ம். இயற்கை விவசாயம் செய்யும் அனைத்து இயற்கை விவசாயிகளுக்கும் என் வணக்கங்கள். நம்ம சேனலில் இன்றைய பதிவு பயிர் வளர்ச்சிக்கு தேவையான இரண்டு முக்கிய கரைசலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கரைசல் பயன்படுத்துறதுனால பூக்கள் உதிரும் முற்றிலுமே தடுக்கப்படும். காய்பிடிப்புக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய இந்த இயற்கை கரைசல் எப்படி தயார் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இயற்கை விவசாயத்தில் நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த விஷயத்தை ஒரு குரல் சொல்லி ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அதை நீங்கள் கேட்டிங்கன்னா இப்படியும் விவசாயம் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். அது என்ன குரல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடுப்புழுதி கச்சா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும். இது வள்ளுவர் சொன்ன ஒரு குரல். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு மடங்கு மண் கால் மடங்காகும் அளவுக்கு வந்து உழுது விட்டோம்னா ஒரு பிடி எருவும் கூட நமக்கு தேவையில்லை. மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்களை பயிர் எடுத்துக்கொள்ள நம்ம நல்லா உழுதுட்டாலே போதும், வேறு எந்த உரமும் தேவைப்படாது. அதுதாங்க இந்த குறளோட விளக்கம். அது எப்படிப்பா இதுக்கு தீர்வாகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு தீர்வு என்ன தெரியுமா? பயிர் சுழற்சி மூலமாக அல்லது பசுந்தாள் உரங்கள் மூலமாக இதுக்கு நம்ம ஒரு சிறந்த தீர்வை காணலாம். நீங்கள் பயிர் சுழற்சி முறையில் சாகுபடி செஞ்சிங்கன்னா, அதாவது இப்போ நெல் விதைச்சி அடுத்த போகத்தில் உளுந்து விதைச்சிங்கன்னா, இதுதான் பயிர் சுழற்சின்னு சொல்கிறது. இந்த மாதிரி நீங்கள் சாகுபடி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த உரமும் தேவையில்லை. நீங்கள் பண்ண பயிரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு உரமாக மண்ணுக்கு மாறிடும். இங்கே மண் வளமான மண்ணா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, கண்டிப்பாக மண்ணோட நிலையை நம்ம தெரிஞ்சிருக்கணும். நம்ம மண்ணில் பிஹெச்சோட அளவு எந்த அளவில் இருக்குன்னு நம்ம கட்டாயம் பரிசோதிக்கணும். அது தெரிஞ்சாலே போதும், நம்ம மண்ணில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, எந்த சத்து குறைபாடு இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிஹெச் வந்து 5 இருந்ததுன்னா அது கலர் நிலமாக இருக்கும். அதில் வந்து சாகுபடி செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நல்ல மண் அப்படின்னா பிஹெச் 6.5 to 7.5 வரைக்கும் இருக்கணும். இந்த மண்ணில் நீங்கள் என்ன வகையான பயிர் சாகுபடி செய்தாலும் நல்ல விளைச்சலையும் நல்ல மகசூலையும் நமக்கு தரும். உங்கள் மண்ணில் பிஹெச்சோட அளவு 6.5 கீழேயும் 7.5 மேலேயும் இருந்ததுன்னா இயற்கை உரங்களான எரு, பசுந்தாள் உரங்களை போட்டு நீங்கள் இதை சரி பண்ணலாம். உங்கள் மண்ணை நல்ல மண்ணாக மாற்றலாம். இந்த மாதிரி இயற்கை உரங்களை பயன்படுத்தி நீங்கள் சாகுபடி செய்கிறதுனால செயற்கை உரங்களோட தேவை உங்களுக்கு கட்டாயம் இருக்காது. யூரியா, டிஏபி, பொட்டாஷ் போன்ற செயற்கை உரங்களை பயன்படுத்தலை நம்ம முற்றிலுமே தவிர்க்கலாம். அடுத்ததாக நம்ம மண்ணோட வளத்தை மேம்படுத்துறதுக்கு வண்டல் மண்ணை நம்ம பயன்படுத்தலாம். ஆற்றுப்படுகையில் குளத்தில் இருக்கிற மண்களை வந்து நம்ம வயல்களில் கொட்டும்போது மண்ணோட நயமும் நல்லா மாறுபடும். பயிரோட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீர்பிடிப்பு தன்மையை அதிகரிக்க செய்யவும் அந்த வண்டல் மண்ணில் பார்த்திங்கன்னா நுண்ணூட்ட சத்துக்கள் அதிகமாகவே இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயிரோட வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்குன்னே சொல்லலாம். குளங்களை தூர்வாரும்போது கவர்மெண்ட்டோட அப்ரூவல் மூலமாக நம்ம மண்களை வந்து 2 to 3 டிப்பர் வயலில் கொட்டும்போது, 1 ஏக்கருக்கு 2 to 3 டிப்பர் வயலில் கொட்டும்போது பயிரோட வளர்ச்சிக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். நம்ம மண்ணோட தரம் வந்து சரியான முறையில் இருந்துச்சுன்னா, நல்ல வளமான மண்ணாக இருந்துச்சுன்னா பயிர் வளர்ச்சிக்கு தேவையான வளர்ச்சி ஊக்கி கரைசல்கள்லாம் நம்மளுக்கு தேவையே படாது. நம்மளோட மண்ணே பார்த்திங்கன்னா நம்ம பயிர் வளர்ச்சிக்கு உதவியாக இருந்து மகசூலை அதிகரிக்க செய்கிறதுக்கு அதுவே போதுமானதாக இருக்கும். ஆனால் மண்ணில் சில பற்றாக்குறை காரணமாக தான் பயிரோட வளர்ச்சியில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுது. அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் இந்த சில இயற்கை கரைசலெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த மேட்ரெலாம் நான் எதுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி மண்ணோட தரம் நல்லா இருந்துச்சுன்னா நான் சொல்கிற இந்த கரைசல் உங்களுக்கு தேவையே படாது. சில விஷயங்கள் மண்ணில் இல்லாத பட்சத்தில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி கரைசல்லாம் பயன்படுத்துகிறோம். சரி வாங்க, இப்போ பயிர் வளர்ச்சிக்கு தேவையான கரைசல் இரண்டு முக்கிய கரைசல் என்னென்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல சொல்ல போகிற இந்த கரைசல் பார்த்திங்கன்னா அமிர்த கரைசல். இதை நம்ம சாகுபடி பண்ணுறதுக்கு, பயிர் நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வயலில் வந்து பயன்படுத்தக்கூடிய இந்த கரைசல் எப்படி தயார் பண்ணணும்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா, பசுமாட்டோட சாணம் 10 கிலோ, பசுவின் கோமியம் 10 லிட்டர், நாட்டு சக்கரை 1/2 கிலோ, தண்ணீர் 100 லிட்டர். இது எல்லாத்தையும் ஒரு சிமெண்ட் தொட்டியில் போட்டு நல்லா கலக்கி ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்து அடுத்த நாளே இந்த கரைசலை நம்ம பயன்படுத்தலாம். இதை நம்ம பாசன நீரோடைய வயலில் பாய்ச்சலாம். 1 ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா 50 லிட்டர் தேவைப்படும் இந்த கரைசல். இதை பாசன நீரோடனே கலக்கலாம், இல்லை பயிர்களுக்கு தெளிக்கிறதா இருந்தால் 1 பங்கு கரைசல்னா 10 பங்கு தண்ணி சேர்த்து பயிர்கள் மேலேயும் தெளிக்கலாம். இது பயன்படுத்துறதுனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மண்ணோட வளம் மேம்படும்.
மண்ணில் இருக்க நுண்ணூட்டத்தை பெருக்கி, அதாவது நுண்ணுயிர் சத்துக்களை அதிகப்படுத்தி மண்ணோட வளத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த கரைசல் நம்மளுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இதை நீங்கள் சாகுபடி பண்ணுறதுக்கு முன்னாடி பாசன நீரோட வயலில் கலந்து விட்டிங்கன்னா மண்ணோட வளம் நல்லாவே மேம்படும். இந்த கரைசலை நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்ததாக பயிர் வளர்ந்து பூ பிடிக்கிற சமயத்தில் என்ன கரைசல் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பயன்படுத்துறதுனால பூக்கள் உதிர்வு முற்றிலுமே தடுக்கப்படும். அது என்ன கரைசல்னால் தேமோர் கரைசல். கரைசல் தயாரிக்க தேவையான பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா, புளிச்ச மோர் 5 லிட்டர், தேங்காய்ப்பால் 1 லிட்டர். தேங்காய்ப்பால் உங்களுக்கு கிடைக்கலன்னா கடலை புண்ணாக்கை பயன்படுத்தலாம். கடலை புண்ணாக்கு புளிச்ச மோர் 5 லிட்டர்னால் கடலை புண்ணாக்கு 2 கிலோ என்ற அளவில் நீங்கள் பயன்படுத்தலாம். இது கூட 10 கனிந்த வாழைப்பழங்களையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கரைசல் எப்படி தயார் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, புளிச்ச மோர், தேங்காய்ப்பால் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஒரு மண்பானையில் போட்டு நிலையான இடத்துல வச்சிடணும். இது கூட பார்த்திங்கன்னா அழுகிய 10 வாழைப்பழங்கள், தேங்காய் துருவல் இருந்துச்சுன்னா தேங்காய் துருவலை போட்டுக்கலாம். இது தேங்காய் பாலும் தேங்காய் துருவலும் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா கடலை புண்ணாக்கையும் கலந்து இது கூட போட்டுக்கலாம். இந்த கரைசலில் வந்து தினமும் நம்ம கலக்கிட்டே இருக்கணும். காலையிலேயும் மாலையிலையும் நல்லா கலக்கி வச்சுக்கணும். 7 நாளில் பார்த்திங்கன்னா இந்த கரைசல் நம்மளுக்கு தயாராகிடும். இந்த தேமூர் கரைசலை எப்படி பயிர்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8ஆம் நாள் 1 லிட்டர் தண்ணிக்கு 50 மில்லி என்ற அளவில் நம்ம இந்த தேமூர் கரைசலை கலந்து பயிர்களுக்கு காலை அல்லது மாலை நேரத்தில் செடிகளுக்கு மேலே தெளிக்கலாம். இதனால் என்ன நன்மை, இது எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது பயிர் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். பயிர்கள் வந்து பூக்கள் எடுக்கிற சமயத்தில் இந்த கரைசலை நம்ம பயன்படுத்துறதுனால பூக்கள் அதிகமாகவும் பூக்கும், பூக்கள் உதிர்வு முற்றிலுமே தவிர்க்கப்படும். இந்த கரைசல் தெளிக்கப்படுறதுனால விளைச்சலும் நல்லாயிருக்கும், காய்களும் பார்த்திங்கன்னா நல்ல சுவையும் மிகுந்ததாகவும் இருக்கும். நீங்கள் இயற்கை முறையில் சாகுபடி செய்கிறதுனால உங்களுக்கு மார்க்கெட்டில் நல்ல மதிப்பும் நல்ல விலையும் இந்த பயிர்களுக்கு, இந்த காய்கறி பயிர்களுக்கு கிடைக்கும். இது எல்லா வகையான பயிர்களுக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம். அதாவது பூ பூக்கிற எல்லா செடிகளுக்குமே, பூக்கள் மூலமாக லாபம் தரக்கூடிய எல்லா வகையான பழப்பயிர்கள், பூச்செடிகள், காய்கறி பயிர்கள் எல்லாவற்றிற்குமே நம்ம இந்த கரைசலை பயன்படுத்தலாம். இது பயன்படுத்துகிறனால பூ உதிர்தல் வந்து நம்மளுக்கு முற்றிலுமே தவிர்க்கப்படும். இது ஒரு சிறந்த அற்புத கரைசல்னே சொல்லலாம். இயற்கை விவசாயத்தில் இந்த மாதிரி கரைசலை நீங்கள் பயன்படுத்துறதுனால விளைச்சலும் அதிகமாகும், மகசூலும் அதிகரிக்கும், பூச்சி நோய் தாக்கமும் அவ்வளவா இருக்காது. பூச்சிகள் இந்த வாடைக்கு பார்த்திங்கன்னா அண்டவே அண்டாது. இதனால் நம்மளுக்கு பூச்சி எதிர்ப்பு தன்மை கொண்டதாகவும் இந்த கரைசல் நமக்கு இருக்கும். இந்த 2 வகையான கரைசல் நம்ம எப்படி தயார் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த 2 வகையான கரைசலே போதும் நம்ம விவசாயத்தில் ஒரு பயிரை சாகுபடி செய்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த 2 கரைசல் மட்டுமே போதுமானதாகவும் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன அமிர்த கரைசல் பார்த்தீங்கன்னா, பயிர் நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டைமும், 15 நாளுக்கு 1 டைமும், அப்புறம் 45 நாள், இந்த மாதிரி ஒரு 15 நாள் இடைவெளியில் நீங்கள் வாய்க்கால் நீர் பாசனமாகவும் இல்லைன்னா தெளிப்பு முறையமாக கொடுத்தீங்கன்னாவே போதும் பயிரோட வளர்ச்சிக்கு, மண்ணோட வளத்துக்கு இந்த கரைசல் ரொம்ப உதவியாக இருக்கும். பூ பூக்கிற சமயத்தில், பூ எடுக்கிற டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தேமூர் கரைசலை நீங்கள் பயன்படுத்தலாம். இது வந்து பூக்கள் உதிர்வை தடுக்கிறதுக்கு இந்த கரைசல் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த 2 வகையான கரைசல் போதும். ஒரு பயிர் சாகுபடி செய்து அறுவடை பண்ணுற வரைக்கும் இந்த 2 வகையான கரைசல் போதும். இயற்கை முறையில் இந்த 2 வகையான கரைசல் குறைந்த செலவில் அதிக லாபகரமாகவும் அதிக மகசூல் தரக்கூடியதாகவும் இருக்கும். வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட்ஸும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிக்கலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணிவிடுங்க, நெக்ஸ்ட்டு பதிவில் சந்திக்கலாம். பாய்.